ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த விடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ப்ரோ கபடி சீசன் எல்லாம் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் நம்ம தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் புனேரி பல்டன். இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ இந்த விடியில் பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் டீம் இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மூணாவது பொசிஷன் கிடச்சிடும். அதாவது டாப் த்ரீக்குள்ளே தமிழ் தலைவாஸ் டீம் என்டர் ஆகலாம் பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தமிழ் தலைவாஸ் டீமுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு செம்மையான ஒரு வெற்றியிலேருந்து வராங்க. முக்கியமாக தெலுங்கு டெட் டீமை ஒரு வேற லெவலில் தூக்கடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரைடுங்க அஜிங்கியா பரோட அந்த ஒரு ரைட் ஒரே ரைடில் 6 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். சாதாரணமான ரெக்கர்ட்லாம் கிடையாதுங்கிறது தமிழ் தலைவாஸ் டீமில் இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணது கிடையாது. ப்ரோ கபடியில் பரதீப் நர்வால் மட்டும்தான் பண்ணியிருக்கார். அந்த ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருக்கார் அஜிங்கியா பவர். ஜிங்கியா பவருக்கு மட்டும் கான்ஃபிடென்ட் இருக்க போகிறது கிடையாது, டோட்டல் டீமுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அண்ட் ஆடர் அட்வான்டேஜ் இல்லைனா அந்த மேட்ச்சை நேற்று தான் நம்ம விளையாண்டு முடிச்சிருக்கோம். அண்ட் அதற்கப்புறம் இன்றைக்கே அடுத்த போட்டி இருக்குது அப்படிங்கிற காரணத்தில் அந்த ஒரு மொமெண்டம், அந்த ஒரு இன்டென்ட், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே இந்த மேட்ச்சில் கண்டினியூ ஆக போகுது. ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதே சமயம் புனேரி பல்டன் டீம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ப்ளே பண்ணது மட்டும் கிடையாமல் யூபியோட டீமை தூக்கடிச்சிருப்பாங்க இந்த புனேரி பல்டன் டீம் முந்தானது. அவங்களுக்கும் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த புனேரி பல்டன் டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. அதாவது தமிழ் தலைவாஸ் டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் 8th பொசிஷனில் இருக்காங்க. புனேரி பல்டன் டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீம் வெற்றி பெற்றாங்கன்னா மூணாவது இடத்துக்கு போகலாம். அண்ட் அதே மாதிரி புனேரி பல்டன் டீம் வெற்றி பெற்றாங்கன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸை அப்படி கண்டினியூ பண்ணலாம் புனேரி பல்டன் டீம். அண்ட் அதே மாதிரி மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது புனேரி பல்டன் டீமோட பாயிண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக மாறிட்டே போகும் இந்த ஒரு மேட்ச்சில் வின் வந்ததுன்னா. ஸோ கண்டிப்பாக புனேரி பல்டன் டீமை வின் பண்ணதாக பார்ப்பாங்க. எங்கள் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, அஸ்லாம் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ண மாட்டார். மேக்ஸிமம் அஸ்லாம் இந்தாமதார் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அஸ்லாம் இந்தாமதார் லாஸ்ட் மேட்ச்க்கு முந்தின மேட்ச் இன்ஜுரி ஆனார், சின்ன மைனர் இன்ஜுரி தான், கூடிய சீக்கிரத்தில் வந்துடுறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக இன்ஜுரி பற்றின எந்த அப்டேட்டுமே கிடையாது. இது அஸ்லாம் இந்தாமதாருக்கு மட்டும் கிடையாது, எந்த பிளேயராக இருந்தாலும் சரி இன்ஜுரியானால் அப்டேட்டே கொடுக்க மாட்டுக்காங்க. பவன் ஷெராவத்துக்கும் இதே தான் நடந்தது. ஸோ இவருக்கும் இப்போ இதே தான் நடக்குது. பட் பவனுக்கு மிகப்பெரிய இன்ஜுரி, இவருக்கு ரொம்ப சின்ன இன்ஜுரி தான். ஸோ இந்த மேட்ச்சில் மட்டும்தான் இருக்க மாட்டார். மேபி அடுத்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் டீம் இதே புனேரி பல்டன் டீம் கூட தான் ப்ளே பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் கன்ஃபார்ம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் இப்போதைக்கு வர ரூமர் வச்சு பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் அஸ்லாம் இந்தாமதார் இஸ்லாம் இந்தாமதார் இல்லாதது இந்த புனேரி பல்டன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அடியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. புனேரி பல்டன் டீம் அஸ்லாம் இந்தாமதார் இல்லாமலே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. லாஸ்ட் மேட்ச் யூபி அதை கூட வின் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அந்த வின் வரும்போதும் அஸ்லாம் இந்தாமதார் இந்த டீமில் கிடையாது. சப்ஜடியூஷன் பெஞ்சில் கூட கிடையாது. அவர் இல்லாமலே அந்த மேட்ச்சை வர அளவில் வின் பண்ணியிருப்பாங்க. அதற்கு மெயின் காரணம் அவருக்கு பதிலாக டீமுக்குள்ளே வந்த ஆகாஷ் இங்கே அப்படிங்கிற பிளேயர் தான் வேற லெவலில் ப்ளே பண்ணியிருப்பார். 13 ரைட் பாயிண்ட் ப்ளஸ் 2 டேக்கிள் பாயிண்ட் எடுத்து மரண மாஸ் காட்டியிருப்பார் இந்த ஆகாஷ் இங்கே அப்படிங்கிற பிளேயர். அண்ட் அவருக்கு சப்போர்ட் மோஹித் கோயத் எல்லாவே கொடுத்துருந்தார். அவர் பங்குக்கு ஒரு 7 பாயிண்ட் எடுத்திருப்பார். அண்ட் அதே மாதிரி ரோஹித் தோமர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் உரிமை இந்த மேட்ச்சில் 4 பாயிண்ட் எடுத்திருப்பார். ரத்தன் கே அப்படிங்கிற ஒரு யங் பிளேயருமே ஒரே ஒரு ரைட் பாயிண்ட் எடுத்திருந்தார் சூப்பர் சப்பாக உள்ள வந்து. ஸோ இந்த டீமோட ரைடிங் அட்டாக் பவன் சரிங்க அஸ்லாம் இந்தாமதார் இல்லைனாலுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. அண்ட் நல்லா ரைடிங் யூனிட்டாகவும் இருக்காங்க இந்த டீம். ஆடட் அட்வான்டேஜ் முகமது நபிபக்ஷாலும் ரைட் பண்ண முடியும். பட் நபிபக்ஷோட ஃபார்ம் படு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மை. லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட 27 நிமிடமாக 32 நிமிடமாக ப்ளே பண்ணியிருப்பாருங்க மேட்ச்சில். பட் ஒரே ஒரு டேக்கிள் பாயிண்ட் மட்டும்தான் எடுத்திருந்தார். ரைடில் பெருசாக இவர் பாயிண்ட்டை எடுக்கலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. ரைடுக்கும் கம்மியாக தான் போயிருந்தார். நபிபக்ஷோட இந்த ஃபார்ம் அவுட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அவர் ஃபார்முக்கு வந்துட்டான மேட்சையை மாற்றி போடக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி புனே டீமோட டிஃபென்ஸ் பக்கம் வந்தோன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்ல திருச்சலி வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 7 டேக்கிள் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இவர் ஃபார்முக்கு வந்தது மட்டும் கிடையாது, டீமையும் நல்லா ப்ளே பண்ண வைக்கார். அதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா அபினேஷ் நடராஜன், அதே மாதிரி ஆகாஷ் இங்கே, ரத்தன் கே, ரோஹித் தோமர், மோஹித் குயத், இந்த மாதிரி யங் பிளேயர் எல்லாமே வழி நடத்தி ப்ளே பண்ண வச்சார் லாஸ்ட் மேட்ச். அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் நல்லாவே ப்ளே பண்ண வச்சிருந்தார். அபிபக்ஷ்க்கு பதில உள்ள வந்த சங்கே ஜாவத் அவருமே வேற லெவலில் ப்ளே பண்ணியிருந்தார் இந்த மேட்ச்சில். இந்த மேட்ச்னா யூபியோ தான் மேட்ச்சில். ஸோ கேப்டனாகவும் சரி வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஃபசல திருச்சலி அப்படிங்கிற பிளேயர். 7 பாயிண்ட் எடுத்திருந்தார். ஸோ கண்டிப்பாக அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்லேயும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரைட் கார்னர் பொசிஷனில் இருக்கிற சோம்பீர் அவருமே நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 டேக்கிள் பாயிண்ட் கிட்ட அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த அபினேஷ் நடராஜன் ரைட் கவர் பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது இன்ஜுரிக்கு அப்புறம். அவரோட பங்குக்கு அவர் ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருந்தார். அண்ட் அதே மாதிரி ரைடிங் யூனிட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சில். ஸோ ஒரு ஈஸியான ஒரு வின் இந்த புனேரி பல்டன் டீம் எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமும் அப்படி தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. தமிழ் தலைவாஸ் டீம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தான டீமாக இருக்காங்க தமிழ் தலைவாஸ் டீம். முக்கியமாக லாஸ்ட் மேட்ச்சில் நரேந்தர் பர்ஃபார்ம் பண்ணாமலும் இந்த டீம் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பவன் ஷெராவத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க தமிழ் தலைவாஸ் டீம். பவன் ஷெராவுக்கு முதல் போட்டியில் இன்ஜுரி ஏற்படும். அண்ட் அதற்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நரேந்திர மேலே தான் நம்பிக்கையோட அந்த தமிழ் தலைவாஸ் டீம் இருந்தாங்க. நரேந்திரமே காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். வின் பண்ண 2 மேட்சாக இருக்கட்டும் சரி, ட்ரா பண்ண மேட்சாக இருக்கட்டும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நரேந்திர மேலே தான் டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. ஸோ கோச் நல்லாவே ஒர்க் பண்ணி டீமை சேஞ்ச் பண்ணியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக.
நிறையவே ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே மேட்ச்சில் ஒருங்க ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு உண்மை இந்த தெலுங்கு டைட்டன் மேட்ச்சில். அந்த அஜிங்கியா பவர் மட்டும் கடைசியில் அந்த 6 பாயிண்ட் ரைட் எடுக்கலை. தமிழ்த்ராஜ் டீம் அந்த போட்டியை தோற்றுருப்பாங்க. அந்த மேட்ச் ஃபுல்லாக டாமினேட் பண்ணது தெலுங்கு டைட்டன் டீம் தான். தமிழ்த்ராஜ் டீமால் ரொம்ப பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறத ஒரு உண்மை. அண்ட் அதே மாதிரி ஹிமான்ஷு அதை வெளியே தூக்கிட்டு ஹிமான்ஷு சிங்கை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் தமிழ்த்ராஜ் டீம் ஒரு கம்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பின்னாடி இருந்த தமிழ்த்ராஜ் டீம் அந்த டீமோட ஈக்குவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அதற்கப்புறம் ஜிங்கியா பவரோட அந்த ஒரு சூப்பர் ரைட், அதுக்கப்புறம் தமிழ்த்ராஜ் டீம் பயங்கரமான லீக்கு போனாங்க. தெலுங்கு டைட்டன் டீமையும் தோக்கடிச்சாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நரேந்தர் கண்டலா வெறும் 8 ரைட் மட்டும்தாங்க போனார் லாஸ்ட் மேட்ச்சில். போறதுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு பெஞ்சிலே தான் உட்கார வச்சிருந்தாங்க. ரிவே பண்ணுறதுக்கும் எங்கள் ஆள் கிடையாது. அஜிங்கியா பவர் மட்டும்தான் எங்கள் ரைடராக இருக்காரு. டிஃபென்ஸ் அதை நல்லா பண்ணுவாங்களாம் கேட்டிங்கன்னா அங்கேயுமே அங்கே மிஸ்டேக்காக தான் இருக்குது. டீமில் 3 பிளேயர் 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ அஜிங்கியா பவரும் போய் அவுட் ஆனாங்கன்னா கண்ட மணிக்கு ஆல் அவுட் பாயிண்ட் ஆப்போசிட் டீமுக்கு போயிருக்கும். அஜிங்கியா பவர் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி ப்ளே பண்ணார். ஹிமான்ஷு யாதவ் அந்த இடத்துல ஒழுங்காக ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், பட் அவர் ஒழுங்காக எடுக்கலை, நரேந்தர் ரிவே பண்ணலை. தமிழ்த்ராஜ் டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் அந்த கஷ்டங்கள் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் அஜிங்கியா பவர் அண்ட் ஹிமான்ஷு சிங் இந்த 2 பிளேயருமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அதே காம்போவோடு தான் போவாங்க. தெலுங்குட்டு டீம் கூட அவ்வளோ பெரிய கம்பேக் தமிழ்த்ராஜ் டீம் கிட்டேருந்து செகண்ட் ஹாஃபில் வந்ததுன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஹிமான்ஷு சிங்கை தான் நான் சொல்லுவேன். டோட்டலாக 7 ரைட் பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். மரண மாசான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டேருந்து வந்திருந்தது. அதே சமயம் அந்த ஹிமான்ஷு சிங்கால் நல்லாவே டிஃபென்ஸும் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் பண்ணியிருப்பார், இன்போஷன்லேருந்து ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருப்பாரு. இன்னும் அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ்லேருந்தும் அதிகமான பாயிண்ட் வரும், ரைட்லேருந்தும் பாயிண்ட் வரும். அவங்க நரேந்தர் ப்ளே பண்ணாலும் பண்ணாட்டாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே அஜிங்கியா பவர் அண்ட் ஹிமான்ஷு சிங் அப்படிங்கிற 2 நல்ல பிளேயர் எங்கள் டீமில் இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ரைடை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை, பட் டிஃபென்ஸ் தான் இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்க போகிறது. நான் ஆப்போசிட் டீமில் ஆகாஷ் சிங்டே, மோகித் குயாத், ரோஹித் தோமர் அண்ட் அதே மாதிரி கச் மோகித் இந்த மாதிரி யங் பிளேயராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே சூப்பரான டேலண்டான பிளேயர். எப்போ வேணால் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக தமிழ்த்ராஜ் டீம் ப்ளே பண்ணணும். இந்த அபிஷேக் அட்வான்ஸ் ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணார்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை நம்ம கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு தமிழ்த்ராஜ் டீமில் ஒரு மிகப்பெரிய ஓட்டனா கண்டிப்பாக நான் அபிஷேக்கை தான் சொல்லுவேன். அவர் பாயிண்ட் எடுத்தாலும் நிறையவே பாயிண்டை கொடுக்காரு, அதுவும் முக்கியமான சமயத்தில் பாயிண்ட்டை கொடுக்காரு. அதுதான் கொஞ்சம் கடுப்பேற்றுற விஷயமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி சாகிலும் அவரோட அட்வான்ஸ் ஸ்ட்ரைக்கெலாம் கொஞ்சம் குறைக்கணும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ணுறாரு, பட் டேக்கிள் மேக்ஸிமம் ஒரு சில டைம் அது அட்வான்ஸ் ஸ்ட்ரைக்கில் தான் மாறி முடியுது. முன்னே இருந்ததுக்கு இந்த சாகில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். சாகராத்தியை பொறுத்த வரைக்கும் அவர் 8 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். தெலுங்கு டைட்டன் டீம் மேட்ச்சில் தமிழ்த்ராஜ் டீம் அவ்வளோக்குள்ளே நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த சாகராத்தியை தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலேருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும். அந்த மேட்ச் ஃபுல்லாக உருப்படியாக ப்ளே பண்ண ஒரே பிளேயர்னா இவர் மட்டும்தாங்க. அதாவது அஜிங்கியா பவர் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா பண்ணியிருப்பார், ஹிமான்ஷு சிங்கும் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா பண்ணியிருப்பார். நரேந்தர் மேட்ச் ஃபுல்லாக ஒன்றும் பண்ணலை, மோஹித்தும் ஒன்றும் பண்ணலை, சாகில் குலியும் ஒன்றும் பண்ணலை, அபிஷேக் சிங்கும் ஒன்றும் பண்ணலை. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் டீமை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது இந்த சாகராத்தி அப்படிங்கிற பிளேயர் தான். கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம், அவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டுருக்க தேவை கிடையாது. பட் இந்த மேட்ச்சில் தான் சப்போர்ட்டை கொடுக்கணும், கொடுத்தா தான் தமிழ்த்ராஜ் டீமால் வின் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்த்ராஜ் டீம் ரைடிங் யூனிட்டை மட்டும் நம்பி கிடையாது, டிஃபெண்ட் யூனிட்டும் நம்பி தான் இருக்காங்க. தமிழ்த்ராஜ் டீமோட மெயின் அட்வான்டேஜ் இந்த டீமோட டிஃபெண்டர்ஸ் தான், இவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இவங்க தான் தமிழ்த்ராஜ் டீமோட மெயின் யூனிட்டு. அதாவது ஸ்டார்டிங் செவன்லே தமிழ்த்ராஜ் டீம் 5 டிஃபெண்டரோட போகிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் மேலே கான்ஃபிடென்ட் வச்சிருக்காரு அசான் குமார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த கான்ஃபிடன்ட் அவங்க மேலே வச்சிருக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை. இது இந்த மேட்ச்சில் மாற்றியே தீரணும் தமிழ்த்ராஜ். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை கொடுக்காம மேட்டை மதிச்சு ப்ளே பண்ணணும் தமிழ்த்ராஜ். அதாவது ராபியில் காட வைக்கிறது, எண்டு கோலில் காட வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உதயகுமார் சார் இருக்கும்போது நிறையவே பண்ணாங்க. அது அசான் குமார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க. ஸோ அது லாஸ்ட் மேட்ச்சில் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆனது. ஸோ அதையும் கொஞ்சம் குறைச்சாகணும். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்த்ராஜ் டீமில் ஒரு சேஞ்ச் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹிமான்ஷு அதை வெளியே உட்கார வச்சுட்டு ஹிமான்ஷு சிங்கை உள்ளே கொண்டு வருவாங்க. லாஸ்ட் மேட்ச் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சாகராத்தி அந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு எவ்வளோக்குள்ள முக்கியமான ரீசனாக இருந்தாரோ அதே அளவுக்கு இந்த அபிஷேக் சிங் சாரிங்க ஹிமான்ஷு சிங்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக தான் இருந்தார். அவர் தான் டூவாடர் ரெட்டில் போய் பாயிண்ட் எடுத்தார். அண்ட் அதே மாதிரி மேட்ச் அவ்வளோக்குள்ள க்ளோஸாக கொண்டு போனதும் அந்த ஹிமான்ஷு சிங் அப்படிங்கிற பிளேயர் தான். மேக்ஸிமம் அவரை இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி புனேரி பட்ட டீம் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. மேபி நபிபக்ஷோட பொசிஷனில் சங்கேத் ஜாவத்தை ப்ளே பண்ண வைக்கலாம். நபிபக்ஷா இல்லை சங்கேத் ஜாவத்தா அப்படிங்கிற முடிவை அவங்க தான் எடுக்கணும். ஐட்டிங் இந்த டீம் சங்கேத் ஜாவத் பக்கம் தான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நபிபக்ஷோட ஃபார்ம் ரைடிங்லேயும் சரியில்லை, டிஃபென்ஸ்லேயும் சரியில்லை. அண்ட் சங்கேத் ஜாவத் கொஞ்சம் ப்ளே பண்ணுற டிஃபென்ஸில். ஸோ சங்கேத் ஜாவத்தோட போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் தோமர் இந்த மேட்ச்சில் இருப்பார். அதே மாதிரி ஆகாஷ் சிங்டே, மோஹித் குயாத் இந்த 3 பிளேயருமே ரைடர்ஸாக இருப்பாங்க. டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சங்கேத் ஜாவத் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அஸ்லாம் நம்தார் மேட்ச்சில் கிடையாது, தினேஷ் நடராஜன் இருப்பார். அண்ட் அதே மாதிரி கார்னர்ஸான சோம்பீர் அண்ட் நம்ம ஃபஸல் அக்தர் அலி இந்த 2 பிளேயருமே கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டார்டிங் சான். இந்த மேட்ச்சில் அஸ்லாமின் நம்தர் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், தமிழ்த்ராஜ் டீம் வின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.